உலகில் தனக்கென ஒரு இடத்தை பதித்த நமது நடிகரும் சமூக ஆர்வலருமான திரு சத்யராஜ் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வேறொரு கோணத்திலிருந்து பார்க்குறாங்க. எப்போ நீ இப்படி ஒரு ஆஸ்பத்திரி கத்துறீனா நீ என்ன ஆசைப்படுவேன்? நிறையா பேஷண்ட் வரணும். வக்கீலுக்கு படித்தா வக்கீலை என்ன சாமி கும்பிடுவான்? இவர் பாருங்கள், வக்கீலுக்கு படிக்கிறவங்க என்ன சாமி கும்பிடுவாங்கன்னா அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்கக்கூடாது, புருஷன் கொண்டாட்டி கூட்டில் சண்டை பண்ணிகிட்டே இருக்கணும், சொத்து தகராறு வந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வேலை நடக்கும். இல்லை அப்படி பார்த்தா நம்ம எந்த தொழிலுமே இது. ஆமாம், நீங்கள் இப்போ பத்திரிக்கையாக தானே. இப்போ வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்து ஹெட்டிங், இன்று எல்லாம் நலமாக இருக்கிறது, நாட்டில் எந்த பிரச்சனையும் வேணும்னா படிக்கவே மாட்டோம். அதனால் பத்திரிக்கையில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் தான் நம்மளுக்கு பத்திரிக்கை, இல்லாட்டி பத்திரிக்கையை நடத்த முடியாது. அந்த வகையில் எல்லா தொழிலுக்குமே வந்து அது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வியாபார நோக்கம் இருந்தாலும் கூட ஒரு சேவை மனப்பான்மை இருக்கிறது வந்து முக்கியமான விஷயம். இப்போ நான் சும்மா தம்பிக்காக சொல்ல, நக்கீரன் கோபாலுக்காக சொல்ல, பத்திரிகைகள் வருது ஆட்சியாளர்களுக்கு பயந்து அவங்களுக்கு ஜாலரை அடிச்சிட்டு அவங்களை இந்திரனே சந்திரனே புகழ்ந்துட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு சரியான பத்திரிக்கை தர்மம் இல்லை. அதனால தான் அவர் நக்கீரன் பேர் வச்சுருக்காரு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அதுதான் வந்து ஒரு பத்திரிக்கையாளருக்கு வந்து அழகான வாசகமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, எப்பொருள் யார் யார் வாய்க்கப்படும் அற்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எவ்வளவோ வழக்குகள், நான்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு நோட்டீஸ் வந்தாலும் அதை தூக்கிட்டு ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசி ஏதோ பிரிவினைவாதம் பேசுகிறேன்னு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, நேராக தூக்கிட்டு திராவிடர் கழக ஆஃபீஸுக்கு போய் ஆசிரியர் பேரமணிஜா கொடுத்து, ஐயா அது என்ன பண்ணுறது, இது மாதிரி நமக்கு 100 வழக்கு இருக்குது, நீங்கள் விடுங்க நாங்கள் பார்த்து. அதனால் வந்து அதுதான் வந்து இப்போ ஒரு பத்திரிக்கை தர்மம், ஒரு பத்திரிகையாளருடைய துணிச்சலுக்கு அதுதான் அடையாளம். தம்பி ஜேக்கப் சம்பத்குமார் அவர் கிளாஸ்மேட்டு, அது மாதிரி திடீர்னு கிளாஸ்மேட் வாங்க வாங்கன்னு பேசினா நல்லா இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஸ்கூலில் ஒன்றா படிக்கல அந்த வெறு டாய் இருக்காது, முன்னாடி பின்னாடி ஒரு கெட்ட வார்த்தை இருந்திருக்கும், அதை நம்ம மைக்கில் பாருங்கள் எப்படி கை தட்டுறாரு, அதை மைக்கில் சொல்ல முடியாது. நம்ம ஸ்கூலில் படிக்கல ஒரு ஃப்ரெண்டை வந்து வெறு டாய்னா சொல்லுவோம், முன்னாடி பின்னாடி ஒன்று போட்டது, அது அந்தந்த ஊருக்கு ஒன்று இருக்கும், சென்னை கொண்டு இருக்கும், கோயம்புத்தூர் கொண்டு இருக்கும், மதுரைக்கு திருநெல்வேலிக்கெல்லாம் ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் அதில் அழக, அது வந்து என்னென்னா அதை வந்து ஒரு கெட்ட வார்த்தையை பார்க்காம அதுதான் அந்த நெருக்கத்தையே காட்டும். சரிப்பட்டு வராது அது. இது என்னென்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் திருப்தியாக இருக்கா அப்படின்னா, இப்போ ஒரு சினிமாவில் நாங்கள் நடிக்கிறோம், அந்த தியேட்டர் விட்டு வெளியே வர்றவங்க வந்து திருப்தியாக வந்தால் தான் அந்த படம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதில் வியாபார நோக்கம் இருந்தாலும் கூட அதில் அவங்க சந்தோஷப்படுறாங்க, அதில் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, கொடுத்த காசு வீணாக போகலை அப்படிங்கிற ஒரு திருப்தி அந்த ரசிகனுடைய முகத்தில் தெரியணும் அப்படிங்கிறதான் எல்லா ஒரு வியாபாரத்தினுடைய நோக்கம். அந்த வகையில் இப்போ ஜேக்கப் வந்து அழைச்சிக்கிட்டு போனார் என்னை தம்பி கோபாலையும், இங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்டும் ரொம்ப திருப்தியாக இருக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஏன் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், இந்த இங்கிலீஷ் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறது மறுபடியும் என்னென்னா அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க. இந்த விபத்து அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்து ஒரு மனிதனுக்கு வர்றது வேறு, இந்த விபத்துங்கிறது வந்து மொத்த குடும்பத்துக்கு வர பிரச்சனை. அந்த குடும்ப தலைவனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற அந்த குடும்பத்துடைய நிலைமை அப்படியே மாறிடும், அப்படியே மாறிடும். பொருளாதாரம், அவங்களுக்கு வர்ற சம்பளம், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீம் போடணும், அதுக்கு கூட கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து உடனே க்யூர் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஆனால் ஏதாச்சும் இந்த மாதிரி உடம்பில் வந்து சரியாக வந்து நடக்க முடியாமல் கை கால் சரியாக வேலை செய்யாமல் போச்சுன்னா மொத்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய பாதிப்பு. அதை சரி பண்ணி விடுறது தான் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிறது. அது இப்போ தம்பி கோபால் சொன்ன மாதிரி அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தான் அந்த டி அடிக்ஷன் ஆஃப் ட்ரிங்க்ஸுக்கும் கூட அந்த பேர் தான் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் வந்து அதுவுமே ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இதில் வந்து வியாபார நோக்கத்தோடு சேர்ந்து ஒரு சமூக சேவையும் இருக்குது. ஜேக்கப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா அளவில் இல்லை உலக அளவில் புகழ் பெறுறோம் அப்படின்னு நான் வாழ்த்துறேன், ஆசைப்படுறேன்.
ஏன்னா வந்து இன்னைக்கு வயசாயிட்டு இருக்கையில் சில பேர் இருக்கிறீங்க, வயசு ஆனதுக்கப்புறம் இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த ஸ்ட்ரெச்சிங்னு சொல்கிற நம்மளுக்கு இந்த கை கால் இருக்கிற வந்து எலாஸ்டிசிட்டி தான் அந்த. இப்போ நானே நடிக்கிற படத்துல எல்லாம் சொல்லுவேன், இங்கே பாருங்கள் கீழே சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சீன் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் என்னால் கீழே போக முடியாது. இங்கிருந்து கேமரா இப்படி வச்சுங்க, கீழே போன அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோ, ஏற்கனவே உட்காந்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஷாட்டு வைங்க. ஏன்னா வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் கீழே உட்காந்துன்னா ரொம்ப கேவலமாக கை தட்டு தடுமாறி கேவலமாக தான் உட்கார முடியும். அதனால் வந்து வாங்க சாப்பிடுங்கன்னு ஒரு சீன், ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி ஒரு கதைன்னு வச்சுக்கலாம், கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சீன், அப்படியே தம்பி இதாக சாப்பிட்றேன் கட்டு, அப்புறம் நல்லபடியாக உட்காந்து கையெல்லாம் ஊனி கிணி உட்காந்ததுக்கப்புறம் கேமரா ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது வயசாகிகள் ரொம்ப முக்கியம். இப்போ நான்லாம் வந்து தினமும் ஒரு 2 மணி நேரம் நடந்துடுவேன். நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன்னு கேட்டால் சினிமாவில் நடிச்சிட்ருக்கிறேன், நடந்துட்டுருக்குறேன். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நடந்து நடந்து குருவி இந்த உண்டியில் காசு சேர்க்குற மாதிரி காலையில் 1/2 மணி நேரம் நடந்துடுவேன். படுக்க போகிறதுக்குள்ளே 2 மணி நேரம் தேத்திடுவேன். கேரவான்குள்ளேயே நடக்கிறவன் நான் தான். சார் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆ சார், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னா நேராக கேரவானில் போய் அந்த 10 நிமிஷம் நடந்துடுவேன். இப்படியே கணக்கு போட்டு 2 மணி நேரம் தேத்துடுவேன். புஷ்அப்ஸ் அடிச்சுக்குவேன், பைசப்ஸுக்கு வந்து பண்ணிக்குவேன். ஆனால் கீழே வந்து இருக்கிறது பிரச்சனை. அது காரணம் வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணாது தான். அதனால் வந்து வயசாகியில் நம்ம என்னதான் வாக் போனாலும் வெயிட்ஸ் எல்லாம் பண்ணாலும் கூட இந்த ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை ஆனால் இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, ரீஹேபிலிட்டேஷன் சென்டருங்கிறது வந்து இந்த மாதிரி அடிபட்டவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து பிரெயினில் பாதிப்பு வந்தவங்களுக்கு, நரம்பு தளர்ச்சி நரம்பு கோளாறு வந்தவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளால் இயங்குற அளவுக்கு அவர் ஜேக்கப் காட்டினார், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஃபோன் வந்தால் எடுக்கிறது, அவங்களா எப்படி பாத்ரூமுக்கு போகிறது, இதுக்கான ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுகள் கொடுத்து கொண்டு வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி சென்டர் வந்து நிறைய இடத்துல அவர் ஏற்படுத்தணும், நல்ல முறையில் மக்களுக்கும் சேவை செஞ்சு அவரும் நல்லபடியாக சம்பாதிக்கணும்னு சொல்லி என்ன அதை மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது. மக்களுக்கும் சேவை செஞ்சு நம்ம கலைஞர் எழுதின வசனம் இந்த பராசக்தி தான், ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல் அப்படிம்பாரு, மீன் வந்து பசிக்காகத்தான் அழுக்க சாப்பிடுது, அதில் குளம் சுத்தமாயிருதில்ல, அது மாதிரி விஷயந்தான் இது. அப்படி இது வந்து இந்த பராசக்தி பட வசனம் போல் தானும் சம்பாதிச்சு மக்களையும் மகிழ்விக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.